தமிழ் டிராவல்ஸ்க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். வாழ்க்கை அருமையாக இருக்கு 365 வழிகள் அந்த சீரீஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லாங்குவேஜ், அதாவது மொழி. ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து தான் பிறந்த ஊர்ல இருந்து ஒரு மாநிலத்திலிருந்து வேற இடத்துக்கு போய் தான் வேலைக்காக வேற இடத்துக்கு போய் இரு வாழ்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா இப்போ ஐடி ஃபீல்டோட க்ரோத் அபெண்டன்ஸா இருக்கிற காலகட்டத்தில் இன்னுமே வந்து அது அபெண்டண்டா தான் இருக்கு. ஸோ அதுக்காக வேலைக்காக மற்ற மாநிலங்களில் போய் வாழ்வதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு. இப்போ பெங்களூர்ல பாத்தீங்கன்னா நிறைய தமிழியன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி சென்னை வந்து சென்னை மெட்ரோ தான் முன்னாடியே. ஸோ சென்னையில வந்து நிறைய பிற மொழி பேசும் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேலைக்காக ஒரு இடத்துல போய் இருக்கும்போது நம்ம அந்த ரீஜனல் லாங்குவேஜை கற்றுக்கிறது ஒரு நிறைய பெனிஃபிட் இருக்கு ஆக்சுவலி. ஸோ நீங்கள் அந்த ரீஜனல் லாங்குவேஜ் கற்றுக்கும் போது உங்களோட ஸ்கில் ஃபஸ்ட் இம்ப்ரூவ் ஆகுது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மொழிகளில் நீங்கள் என்னென்ன ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜை சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பெங்களூர்ல போய் வேலை பார்க்குறீங்க, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மேபி ஆந்திராவிலேருந்து பெங்களூர்ல போய் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கன்னடம் கற்றுக்கலாம். ஸோ கன்னடம் கற்றுக்கும் போது உங்களால் லோக்கல் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஊர் லாங்குவேஜ் மொழி தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேரியர்ஸ் வந்து உடையும். ஸோ என்ன இருந்தாலும் சரி, நார்மல் டே டு டே லைஃப், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நீங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, வேலை பார்க்குறீங்க. ஸோ அந்த ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட்ல இருக்கும்போது அந்த மொழி பேசுறவங்க தான் நிறைய மெஜாரிட்டியா இருப்பாங்க. பெங்களூர் பாத்தீங்கன்னா கன்னடம் பேசுறவங்க தான் நிறைய இருப்பாங்க. எவ்வளவு நாள் தான் இங்கிலீஷ் மட்டுமே வச்சுட்டு ஓட்ட முடியும்? ஸோ அதனால அந்த மொழி பெங்களூர்ல இருந்தா கன்னடம், ஆந்திரால இருந்தா ஆந்திரா, தெலுங்கானால இருந்தா தெலுங்கு, மகாராஷ்டிரால இருந்தா மராத்தி, மேபி ஹிந்தி, பிளஸ் டெல்லி, நொய்டா, குர்கான் அந்த சைடு, ஆர் பிற மாநிலங்கள் அசாம் போனா அசாமீஸ். ஸோ அந்தந்த மாநிலங்கள் மொழியை கற்றுக்கிறதுல தப்பே இல்லை. கேரளா போனால் மலையாளம். இது வந்து மாநிலங்களுக்கு மட்டும் இல்லை, பிற நாடுகளுக்கு போய் வேலை பார்க்கும் போதும் உதவும். ஸோ இப்போ இங்கே யூகேல வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் பேசுறாங்க, இங்கிலாந்து ஃபுல்லாக இங்கிலீஷ். யூகேன்னு எடுத்துக்கிட்டால் 4 கண்ட்ரி இருக்கு, இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்து, நார்தர்ன் ஐர்லாந்து. நாங்கள் இருக்கிறது இங்கிலாந்து, இங்கிலீஷ் தான் பரவலாக பேசுகிறாங்க. வேல்ஸில் வெல்ஷ்னு ஒரு மொழி இருக்கு, ஸ்காட்லாண்டில் கேலிக், மற்றும் நார்தர்ன் ஐலாண்டில் ஐரிஷ். ஸோ இந்த வெல்ஷும் இந்த கேலிக்னு அந்த ஸ்காட்லாண்டில் பேசுகிற மொழி வந்து அதுவே வந்து பேசுகிறவங்களே கம்மியாக தான் இருக்காங்க. பட் நம்ம போய் அங்கே இருக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த மொழி நம்ம கற்றுக்கிட்டு ரீஜனல் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த மொழியை கற்றுக்கிட்டா நமக்கு தான் பெனிஃபிட் அதிகம். நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மொழி தெரியும், நம்மளால லோக்கல் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும், நார்மல் டே டு டே லைஃப்பை வந்து ஈஸியாக நகர்த்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அதிக பெனிஃபிட்ஸ் தான் ஆக்சுவலி. ஸோ லோக்கலாக நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்கள் வேற ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லோக்கல் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும், காய்கறி வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை எங்கேயோ ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆட்டோவில் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை எனிதிங், நீங்கள் உங்கள் ஃபேமிலியாக செட்டில் ஆகிறீங்க, உங்கள் குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, நீங்கள் அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுக்குனாலும் அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது நீங்கள் அந்த லாங்குவேஜ் கற்றுக்குன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு மதிப்பு வரும். ஸோ இதை நான் வந்து நான் இங்கிலாண்டுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ நிறைய தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இந்தியாவிலேருந்தே கேரளா, தெலுங்கு, ஆந்திரா, கர்நாடகாலேருந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் வேலை பார்க்கும்போது யாருமே அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதை கற்றுக்கிட்டா அந்த கல்ஃப் பீப்புள் அவங்களுக்கு நம்ம பீப்புள் மேலே ஒரு இம்ப்ரெஷன் ஒரு ஜாஸ்தியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இன்னைக்கான எபிசோட். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த லோக்கல் லாங்குவேஜை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதை கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் பெனிஃபிட் உங்களுக்கு தான். இந்தியாவில் எத்தனை லாங்குவேஜ் இருக்குது, இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜ் எது, ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ், அதெல்லாம் அப்புறம்
நம்ம ஒரு இடத்துல போய் இருக்கும்போது அந்த லாங்குவேஜை மதித்து அதை கற்றுக்கிட்டோன்னா பெனிஃபிட் நமக்கு தான். ஸோ அதுதான் இன்னைக்கான வழிமுறை. மீண்டும் மற்றும் ஒரு வழிமுறையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.